based on a true story. So it's very emotional, and it's such a touching film. You know, it really will captivate the audience. Even like when I saw the trailer, I had tears in my eyes to see Alicia's performance. And Akash has done a total different performance. He's normally, you know, the chocolate boy and all, and this, he's a psychotic person, you know. You never want to bump into a person like this. He's done an excellent performance. Everyone has worked, like, really hard. All the other artists and technicians have done a wonderful job. The songs are so beautiful. I know, like, two music directors have done it. They are penned so well and picturized, and they fit perfectly into the movie. Everyone, I don't know, everyone's done such a wonderful job, and it's truly into the public's hands to make this a success for the whole team. Thank you. எல்லாருக்கும் மாலை வணக்கம். நல்லா இருக்கு படம். படத்தில் கதை இருக்கு. ட்ரெய்லரை பார்க்கும்போதே ஸ்டோரி ஈஸியாக நம்ம அதை புரிஞ்சிக்க முடியுது. பொண்ணை குடும்பப்படுத்தும் போதெல்லாம் தாங்க முடியல என்னால். ஜெய்யா காஷ்மீர்ல பயங்கர கடுப்பு வந்தது எனக்கு. அதில் வேறு எல்லாம் பட்டுட்டு நான் உஷு. ஆனால் ஐ நெவர் எக்ஸ்பெக்டட் ஹிம் டு டூ திஸ் ரோல். அப்பா ஈ லுக்ஸ் லைக் ஹிந்தி ஆக்டர் மாதிரி இருக்கார். நம்ம ஊர் ஆக்டர் மாதிரி இல்லை. சில இடங்களில் ரொம்ப அழகாக ஜம்முன்னு பண்ணியிருக்காரு. அண்ட் அவர் புதுமுகத்தையே போட்டிருக்கேன். தப்பு இல்லை, புதுமுகங்களை தான் போடணும். உங்களை கதைக்கு ஏற்ற மாதிரி யார் முகஸ்டாரர் இருக்கோ அவங்கள தான் போடணும். சும்மா டெல்லி கணேஷ் டெல்லி கணேஷ் போடணுங்கிற அவசியமே கிடையாது. பிகாஸ் நாங்கள்லாம் நிறைய பண்ணியாச்சு. நாங்கள்லாம் பாராட்டுறது வந்து நடிக்கிறவங்களை பாராட்டுறது தான் எங்கள் வேலை. சும்மா நான் இப்போ நடிக்கும்போது எல்லோரும் கை நட்டும்போது எனக்கு என்ன ஒரு மன திருப்தி ஏற்பட்டதோ அது இவங்களுக்கெல்லாம் ஏற்படணும். அதுக்கு தான் நான் வந்திருக்கேன். அதனால் ஐ லைக் ஜெய ஆகாஷ் ஃபார் செலக்டிங் சூட்டபுள் ஆர்டிஸ்ட். எஸ்பெஷலி வசந்தகுமார் தான் என்னுடைய ஃபேஸ்புக் ஃப்ரெண்டு. நான் தும்மினா கூட ஃபேஸ்புக்கில் போட்டுருவேன். இந்த காலை 7 மணிக்கு டெல்லிக்கு தும்மினார் அப்படின்னு. அது உறவு முறை என்னச்சு உங்களுக்கு என்னாச்சு ஏன் சார் தும்பினீங்க? அவர் பாட்டு போட்டிருக்காரு, நீ அதை விட்டு ஏன்னா கேட்க மாட்டாங்க. அண்ட் மேடம் வெரி நைஸ் மேடம், ஷீ கேம் ஆல் தி வே டு மை ஹவுஸ். என் வீட்டுக்கு வந்து ஐயோ ஐ நெவர் நியூ அவர் தான் ப்ரொடியூசர்னு தெரியாது. அவங்க இந்த மாதிரி ஆக்ட் பண்ணுறாங்கன்னு ஒன்றுமே தெரியாது எனக்கு. இன்விடேஷன் கொடுத்தாங்க, நீங்கள் வாங்கன்னு கூப்பிட்டாங்க, நான் வந்தேன். அவ்வளோதான். இங்கே வந்ததுக்கப்புறம் பெரிய சாதனையாளர் கூட பக்கத்தில் நிற்கிறேன். ஐம் வெரி ஹாப்பி. சினிமாவில் எல்லாருமே சினிமாவில் பெரியவன் சின்னவன் அவன் சூரப்புள்ளி அதெல்லாம் எல்லோரும் சூரப்புள்ளி தான். ஏன்னா எல்லா டெக்னீஷியன்ஸும் சேர்ந்தாசம் படம் வரும். கேமராமேன், லைட்மேன், யூனிட்டு, ப்ரொடக்ஷன் சைடு, காஸ்டியூம் சைடு, அத்தனை பேர் சேர்ந்தால் தான் ஒரு படம் வெளியில் வரும். ஒரு திரைப்படத்துக்கு பின்னால் எவ்வளோ உழைப்பு இருக்குங்கிறத இங்கே வந்திருக்கிற எல்லாருக்குமே தெரியும். இவங்கெல்லாம் புதியவர்கள் அல்ல, எல்லாருக்கும் தெரியும். பெரிய உழைப்பு இருக்குது. ஒரு சினிமா வர்றதுனால கிட்டத்தட்ட 150-200 ஃபேமிலி நல்லா இருக்கும் உண்மையிலேயே. ஆனால் சினிமா அழியாது. எது அழிஞ்சாலும் அழியும், சினிமா அழியாது. இட் இஸ் எ பெர்மனன்ட் ஒன். சினிமா மட்டும் உலகத்தில் இல்லைன்னா பாதி பேர் கீழ்பாக்க ஹாஸ்பிட்டலில் பைத்தியம் பிடிச்சா உட்காந்துருமா. ஸோ த ஃபியூ நான் கூட சில இடங்களில் மேடைக்கு போகும்போது சில பேர் சினிமா பற்றி என்னென்னமோ சொல்லுவாங்க. நான் காலேஜிலே பேசியிருக்கேன், வித்தவுட் சினிமா பீப்புள் பிகம் மேட். அந்த காலத்துலேயே பொண்டாட்டி என்ன சொல்லுவா புருஷனை பார்த்து? ஒரு ஹோட்டலை கூப்பிட்டு போனீங்களா? ஒரு சினிமாவை கூப்பிட்டு போனீங்களா? சினிமா தான் அங்கீகாரம், நல்ல கனவு என்பது இருக்கே அங்கே அந்த அங்கீகாரம் கொடுத்தே சினிமா தான். அந்த சினிமாவில் நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம். எல்லாம் நல்ல படங்கள் தான், எல்லாம் வெற்றி படங்கள் தான். அதை தீர்மானிக்க வேண்டியது மக்கள். வேறு யாரும் அனாவசியமாக உட்காந்துட்டு ஒரு 2 சீன் பார்த்துட்டு தியேட்டர்லேருந்தே அச்சி ஊற்றிக்கிச்சுன்னு யாரும் மெசேஜ் எல்லாம் கொடுக்காதீங்க ப்ளீஸ். செல்ஃபோனில் அண்ணே டப்பா இப்படிலாம் சொல்லாதீங்க. அதை பார்த்தவர்கள் சொல்லுவார்கள். ஒருத்தருக்கு பிடிச்சது ஒருத்தருக்கு பிடிக்காது, இன்னொருத்தர் பிடிச்சது பிடிக்காது. இந்த படத்திலே பழைய பாடல் சாயலும் இருக்கிறது, புதிய பாடல் சாயலும் இருக்குது. முரளி இவர் நீங்கள் பட்டி தொட்டிலையும் பாட்டு பாடினவங்க, இப்போ ஃபாரின்லேயும் பாட்டு பாடினவர், உங்களுக்கு இருக்கிற அனுபவம்லாம் ஒன்றுமே பெரிய விஷயம். அதனால் தட் ஹஸ் ஆல்சோ ஹெல்ப் த மூவி. ஐ விஷ் ஆல் சக்ஸஸ் ஃபார் த மூவி. அண்ட் யூ பீப்புள் ஒரு வெற்றிகரமான படமாக ஆக்குவது உங்கள் கையில் இருக்கு, ஆக்குங்கள் என்று கூறி வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் காதலுக்கு கண்ணில்லை திரைப்படத்தின் குழுவினருக்கும் மற்றும் திரைப்பட ஜாம்பவான்களுக்கும் கூடியிருக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் திரையுலகின் ரசிகர்களுக்கும்
தாம் வாழ வைத்துக் கொண்டிருக்கும் ரசிக பெருமக்களுக்கும் முதற்கடை எனது நன்றி கலந்த வணக்கங்கள். அதாவது இந்து மேடம் வந்து ரொம்ப கிராட்டிடியூட் அது இதுன்னு பெரிய வார்த்தை சொன்னாங்க. நான் கொடுக்கலன்னா நிச்சயமா உங்களுக்கு வேற ஒரு இடத்துல பெரிய பிரேக் கிடைச்சிருந்திருக்கும். திறமைன்னு இருந்தா நிச்சயமா எங்கேயோ ஒரு இடத்துல வெளிப்பட்டு தான் தீரும். உங்கள்ட்ட அந்த திறமை இருக்குது. சொல்ல போனால் அது எனக்கு கிடைச்ச வாய்ப்புன்னு இப்ப நான் நினைக்கிறேன். இந்த ஸ்டேஜில் பேசும்போது உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணது எனக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்புன்னு நினைக்கிறேன். ஒரு நம்ம டெல்லி கணேஷ் அண்ணன் பேசும்போது சொன்னாங்க, ஒரு திரைப்படம் என்பதை இப்போது எப்படி திட்டமிட்டு நாம் தயாரிக்க வேண்டும்னு. அவங்க இந்து மேடம் நடிக்கும் போதே பார்த்துட்டு நீ தான் என் படத்தை இயக்குறேன்னு சொல்லி அருமையான ஒரு நடிகர் கம் இயக்குனர் நம்ம ஜெய ஆகாஷர் அவரை கொண்டு வந்து இந்த படத்தை அவர் கையில் ஒப்படைச்சிருக்காங்க. உண்மையிலே யாருமே செய்ய தயங்கக்கூடிய ஒரு ரோல் அதை அவர் எடுத்து ரொம்ப அற்புதமாக வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காரு. என்னுடைய கணிப்பில் வந்து இவர் எப்போவோ வந்து இப்போ அச்சீவ் பண்ணியிருக்க ஸ்டேஜெல்லாம் தாண்டி மிகப்பெரிய ஸ்டேஜை அச்சீவ் பண்ணியிருக்கணும்னு நான் என்றைக்குமே நினைக்கிற ஒரு ஆர்டிஸ்ட் வந்து நம்ம ஜெய ஆகாஷர், என்னுடைய நல்ல நண்பர். அவர் கூட ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து அது சின்ன சில காரணங்களால மிஸ் ஆயிடுச்சு, இன்னும் முழுசாக போய் இல்லை. அந்தளவுக்கு ஒரு நல்ல நண்பர், நல்ல நடிகர். இந்த படத்தில் வந்து அவர் மிகப்பெரிய ஒரு விஸ்வரூபம் எடுத்திருக்காருன்னு எனக்கு தெரியுது. இந்த ட்ரெய்லர் பார்க்கும் போதே தெரியுது. அதாவது ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப கரெக்டாக பிளான் பண்ணி இந்த வேலையை செஞ்சுருக்காருங்கிறது தெரியுது. ஏன்னா வந்து வில்லனா நுழைஞ்சவங்க தான் தமிழ் சினிமாவில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கதாநாயகர்கள். நம்ம ரஜினி சார்லேருந்து எடுத்துக்கோங்க. அவங்க வரும்போது வந்து ஒரு வில்லன் அமைப்பில் என்னென்னா வில்லனாக நடிக்கும் போது அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நடிப்பினுடைய அத்தனை பரிணாமங்களையும் நம்மளால் காட்ட முடியாது. என்கிட்ட என்னென்ன இருக்குது அப்படின்னு உண்மையிலே அவர் அறையும் போது ஒரு ஒரு இதுக்கும் அந்த இடத்துல நம்ம முரளி சாரை பற்றி சொல்லணும், ரொம்ப பயமுறுத்திட்டார். நம்மளை பார்க்கும்போது என்னடா இப்படி எப்படி சென்சாரில் விட்டுட்டாங்களா அந்தளவுக்கு வந்து நமக்கு ஒரு சந்தேகம் வர அளவுக்கு. அதே மாதிரி அந்த கதாநாயகி ரொம்ப அற்புதமாக பண்ணியிருந்தாங்க. அதாவது அவங்க உண்மையில் இங்கே இருக்கிறதுக்கும் அந்த படத்தில் பார்க்கறதுக்கும் மிகப்பெரிய ஒரு மாற்றமாக தான் தெரிஞ்சுது. இந்து மேடத்துக்கும் அவங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ரிசம்பளன்ஸ் இருக்குது. அம்மானு கூப்பிடுவேன்னாங்க, அந்த அளவுக்கே வந்து ஒரு ஒத்துமை தெரியுது. இதெல்லாம் வந்து ஜெய ஆகாஷா ரொம்ப செலக்ட் பண்ணி, சரி இவங்க மேடம் சொல்கிறாங்க இவங்களுக்கு எப்படி நம்ம கொண்டுட்டு வரணும் அப்படின்ற அளவுக்கு ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காரு. மிகப்பெரிய இயக்குனராகவும் எங்களுக்கெல்லாம் போட்டியாகவும் வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது உங்களை ஒரு நடிகராக வளர்க்கணும்னு நாங்கள் நினைச்சோம், ஒரு இயக்குனராக எங்களுக்கு போட்டியாக நீங்கள் வந்துட்டீங்க. வாங்க இருகரம் நீட்டி வரவேற்கிறோம். அதே மாதிரி தேவராஜ் சார் கேமரா ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காரு. படத்தை இந்த இதை பார்க்கும் போதே நமக்கு தெரியுது எல்லாமே. எடிட்டிங் பார்த்தீங்கன்னா கட்டிங்ஸு அந்த அளவுக்கு. முரளி சார் பற்றி நம்ம சொல்ல வேண்டாம், ஐக்கிய முரளி சார். அவர் வந்து நான் ஜெய ஆகாஷ் சார் சொன்ன மாதிரியே வந்து எவ்வளவோ இப்பயே சாதிச்சுட்டு இருக்காரு, மிகப்பெரிய சாதனைகள் பண்ணியவர். அதையெல்லாம் மீறி இந்த திரைத்துறையிலே நீங்கள் மிகப்பெரிய சாதனை செய்ய வேண்டும் அந்த ஆசை எனக்கு இருக்கிறது. நிச்சயமாக விரைவில் செய்வீர்கள் என்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்கின்றது.